நேயர்களே உலகத்தில் நடக்கும் எல்லா அநீதிக்கும் காரணர் யார் தெரியுமா நன்மைக்கு காரணர் யார் தெரியுமா மனித குலத்தை படைத்த தேவன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் தீமையை ஏன் அனுமதித்தார் என்று தெரியுமா அப்படி தீமை இந்த உலகத்தில் இருக்கிறதாக அந்த தீமைக்கு பதிலாக நன்மையை கொடுப்பதற்கு பரலோகம் எடுத்த முயற்சி என்ன என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களா இவைகளுக்கெல்லாம் பதல்கான பர்லோகம் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ள இதோ இருபத்தி எட்டு மூல உபதேசங்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது பார்த்து சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை உலகளாவிய ஹோப் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்தவ நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் இந்த நன்னாளில் இருபத்தி எட்டு மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் தொடர்ச்சியாக ஏழாவது கோட்பாடை நாம் படிக்க இருக்கிறோம் இருபத்தி எட்டு கோட்பாடில் ஏழாவது கோட்பாடு மனிதனுடைய தன்மை தி நேச்சர் ஆஃப் மேன் என்கிற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம் தொடர்ந்து படிப்போம் இந்த நாளிலும் நம்ம மத்தியில் விசேஷித விருந்தினராக போதகர் சார்ஸ் ராஜ்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் பாஸ்டர் தோத்திரம் பாஸ்டர் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி பாஸ்டர் முதலாவது கேள்வி பாஸ்டர் மனிதனுடைய தன்மையை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம் அதில் முதலாவது கேள்வி பாவம் இந்த பூமியில் பெருக்கெடுத்த உடனே பாவம் பிரவேசித்த மாத்திரத்தில் ஆதாமும் ஏவாலும் அனுபவித்த உடனடி விளைவுகள் என்ன உடனடி விளைவுகள் என்று பொழுது முதலாவதாக ஏவாள் சாப்பிட்டபோது அவங்களுக்கு ஏதோ உணர்வு வந்த மாதிரி தெரியல அவங்க உடனடியாக அந்த பழத்தை சாப்பிட்டு ஆதாம் இடத்துல கொண்டு வராங்க அவங்க கொண்டு வந்து சொல்லும்பொழுது நிச்சயமாகவே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இமோஷனலாக ஏற்பட்டது போல இருந்தது நிமித்தமாக தான் ஆதாமையும் என்ன பண்ணுறாங்க அந்த வஞ்சனைக்குள்ளாக அமிழ்த்துகிறார்கள் இதில் வந்து ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். என்னன்னா ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட்டு பாவத்திற்குட்பட்டால் ஆனால் ஆதாம் வந்து வஞ்சிக்கப்படலை ஆதாமுக்கு நன்றாக தெரியும் இவள் வந்து ஆண்டவுடைய சொல்லை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக இவள் மறிக்க போறாள் என்பதை ஆதாம் நம்பினர் ஆனாலும் ஆதாம் ஏன் அதை வந்து வாங்கி புசித்தார் என்றால் நான் வந்து இவளை ரொம்ப நேசிக்கிறேனே என்று சொல்லி அந்த லௌகீக பாசத்தின் நிமித்தமாக இவங்க ரெண்டு பேரும் இப்போ சாப்பிட்றாங்க சாப்பிட்ட பிறகு ஏற்பட்ட விளைவு என்ன என்று பொழுது இவங்க கண்கள் திறக்கப்படுகிறது இவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இவங்க என்ன முதலாவது உணர்றாங்கன்னா தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் ஆதி மூன்றாம் அதிகாரத்துல இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க தேவனுடைய சத்தத்தை இதுக்கு முன்னாடி கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா ஓடி வரவங்க இப்ப பயத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் பயத்தின் ஆவி அவர்களை தாக்கிவிட்டது இந்த பயத்தை நிமித்தமாய் அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் விருட்சங்களின் மத்தியிலே தங்களை அவர்கள் ஒழித்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இதில் வந்து வெட்கம் உண்டானது குறிப்பாக தேவனுடைய பிரசன்னத்திலே போக முடியாத அளவுக்கு இலைச்சை அவர்களுக்கு உண்டானது பயம் அவங்களுக்கு சரீரத்திலும் சரி லைக் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சில மாற்றங்களை அவர்கள் உணர்ந்தார்கள் அதை வந்து குறிப்பாக நன்மைக்கு எதுவாக இல்லை பயத்திற்கு ஏதுவாகவும் ஏதோ ஒரு அழிவுக்கு எதுவாய் காரியங்கள் சம்பவிக்கிறதை மாத்திரம் அவங்க நல்லா உணர்ந்தாங்க உடனே அதாவது தேவன் விளக்கின அந்த விருட்சத்தை இவர்கள் மேற்கொண்டு அவர் அதை எடுத்து சாப்பிட்டது மாத்திரத்தில் அவர்களுக்கு உடனடியாக சில மாற்றங்கள் வந்திருக்கிறது இப்போ பயமில்லாத இருந்த சூழலில் பயம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது தேவனை விட்டு பிரியாத ஒரு நிலை இருந்தது தேவனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அது மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி விட்டது இப்போ பாஸ்டர் அந்த பாவம் செய்த உடனே தேவன் அவர்களை அழைக்கிறார் அழைத்து ஆதாமே அப்படின்னு சொல்லி அழைத்து அந்த பாவத்தை குறித்து விசாரித்து கேள்வி கேட்கும் பொழுது ஆதாமும் ஏவாளுடைய மனநிலை அப்படி இருந்தது அவங்களுடைய மனநிலை பயத்தினால் நிரம்பி இருந்தது இந்த அனுபவத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா தொலைந்து அல்லது கெட்டுப்போன மனிதன் தேவனை தேடி போகாமல் தொலைந்து போன மனிதனை தேவன் தேடி வருகிற அனுபவம் இந்த ஒரு அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை உட்கொண்டது நிமித்தமாக ஒரு துளைந்து போன ஒரு அனுபவம் தான் இவங்க தங்களை வந்து தோட்டத்துக்குள்ளாக மறைத்துக்கொள்கிறாங்க விருட்சத்திற்குள்ளாக மறைத்துக்கொள்கிறார்கள் இதில் ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார்னா எப்பவுமே அவர்தான் நம்மை தேடி வருகிற தேவன் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் இதில் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க உணர்றாங்க நன்மை தீமையை அறிந்து கொள்கிறார்கள் இதுக்கு முன்னாடி அவங்க வெறும் நன்மை தான் என்னன்றது தெரியும் எல்லாத்தையும் அவங்க அனுபவித்தாங்க எல்லாம் நன்மை நன்மை ஆனால் இதுதான் முதல் முறை தீமை என்ன தீமையினால் உண்டான ஆபத்து என்ன தீமையினுடைய விளைவுகள் என்ன என்பதை அவங்க ருசிக்கிறாங்க அவங்க அந்த கனியை புசிக்காமல் தொடாமல் இருக்கிற வரைக்கும் நன்மையை அனுபவித்தார்கள் ஆனால் எப்போ அந்த கனியை அவர்கள் தொட்டு புசித்தார்களோ தீமை அவருடைய வாழ்க்கையிலே அங்கு தொடர்கிறதை அவர்களால் உணர முடிந்தது கண்டிப்பாக அதாவது பாவத்திற்கு முன்பதாக அவருடைய வாழ்நாட்கள் முழுவதும் நன்மையாகவே இருந்த நாட்கள் பாவத்திற்கு பிற்பாடு தீமை நுழைந்து விட்டது இதையே நான் சொல்கிறேன்னா அந்த பழத்தில் எதுவும் விஷம் இல்லை பாய்சன் அந்த பழத்தில் எதுவும் இல்லை இவங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக தான் இந்த விளைவுகள் எல்லாம் வருகிறது நிச்சயமாக இப்போ அந்த கனி வந்து அதுவும் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஏதேனும் தோட்டம் ஒரு நல்ல தோட்டம் தானே பாஸ்டர் எல்லாம் நன்மை என்று ஆண்டவர் கண்டார் கண்டார் அப்போ இந்த பழமும் வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியாச்சு அப்போ அதில் ஏதோ ஒரு பாய்சன் இருக்கிற மாதிரி சில பேர் எடுத்துக்குவாங்க அப்படி கிடையாது எல்லாமே தேவன் நன்மை என்றால் நன்மைதான் அதையும் ஆண்டவர் ஏன் நியமித்தார்னா இவங்க வந்து ஒரு இயந்திரம் போல அல்லது ஒரு ரொபாட்ஸை போல இவங்க படைக்கப்படலை இவங்க வந்து தீர்மானம் எடுத்து இந்த செயல்பாடை செயல்படுத்துகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இவர்கள் நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில தான் அந்த விளக்கப்பட்ட கனி இருந்தது நிச்சயமா அதாவது இவர்களுக்கு கீழ்படுகிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்பதற்காக ஆண்டவர் அங்கே ஒரு வெளிச்சத்தை வைத்தார் மற்றபடி வெளிச்சத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஏன்னா அதை அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா தேவனிடத்தில் இவங்க உண்மையா அன்பு கூறுறாங்க என்பது அர்த்தம் அதனால் நிச்சயம் ஏன்னா அதை வந்து செய்யக்கூடாது என்று சொன்னதை இவங்கள் செய்யாமல் இருக்கிறது நிமித்தமாக தேவனிடத்திலே அவர்கள் அன்பு கூறுகிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமான ஒரு மரமாகவும் விருட்சமாக தான் அது இருந்தது என்பதை நான் பார்க்குறோம் அதனால் அந்த பழத்தில் விஷமோ இவங்க வந்து டெட்டூரியேட் ஆகிறதுக்கு அதாவது அவங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு போகிறதுக்கு ஏதுவான விஷத்தன்மை அதில் ஒன்றுமே இல்லை இவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக தான் இவ்வளவு விளைவுகள் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமா பாஸ்டர் அப்போ கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவர்கள் தீமையை சந்திக்கிறார்கள் தீமையை கண்டடைகிறார்கள் மற்றபடி விருட்சத்தில் எந்த ஒரு விஷத்தன்மையோ விருட்சத்தில் எந்த ஒரு கோளாறும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் பாஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்களே மீண்டுமாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர இருக்கிறது தயவாய் காத்திருக்கேன் இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் ஃபர்ஸ்ட் தொடர்ந்து பேசுவோம் இப்போது பாவம் வந்த பிறகு ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த பிற்பாடு அல்லது தொட வேண்டாம் புசிக்க வேண்டாம் என்ற விருட்சத்தை அவர்கள் தொட்டு புசித்த மாத்திரத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் இன்னும் சாத்தானையும் எப்படி கையாளுகிறார் என்று சொன்னால் சாத்தான் மூலமாகத்தான் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இப்போது அந்த மூவருடைய மூவரையும் ஆண்டவர் எப்படி கையாளுகிறார் இங்கே முதலாவதாக ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அழைக்கிறதை நாம் பார்க்குறோம் அந்த தோட்டத்தில் இவங்க வந்து பயந்து வராங்க வந்த பிறகு வரத்துக்கு முன்னாடியே லைக் இவருடைய அந்த வாய்ஸ் இவருடைய ஸ்பீச் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஆண்டவர் கேட்குறார் நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ என்று கேட்டதும் ஆமா நாங்க புசித்தோம் நாங்க நிர்வாணியா இருக்கிறோம் உனக்கு நிர்வாணி என்று சொல்லது சொன்னது யார் என்று கேட்டதும் அதுலயே இவரு வந்து எல்லாத்தையும் விளக்கி சொல்லிடுறாரு அஹ் இதுல வந்து ஆதாம் வந்து சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக லைக் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னா நீர் ஏற்படுத்தின இந்த ஸ்திரிதான் எனக்கு இந்த கனியை கொடுத்தாள் ஏவாள்கிட்ட விசாரிக்கும் போது ஏவாள் அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவரையே நீங்க உண்டாக்கின இந்த சர்பந்தான் என்னை வஞ்சது அப்போ இன்டெரக்டா இவங்க யார் மேல பழிய போடுறாங்கன்னா எல்லாமே கடவுள் மேல நீங்க தான் ஏவாள் எனக்கு கொடுத்தீங்க ஏவாள்ட்ட கேட்டா சர்ப்பத்தை நீங்க தானே உண்டாக்குனீங்க இந்த சர்ப்பம் தான் எனக்கு கொடுத்துச்சு அப்போ இன்டெரக்டா யாரை பிளேம் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிளேம் கேம்ல வந்து தேவனை ஆனால் தேவன் வந்து குற்றவாளி அல்ல அவர் நீதிபரர் என்பதை இங்கு வெளிப்படுத்துகிறார் ஏன் அப்படின்னா அவர் கொடுத்த நியாய தீர்ப்பு இருக்கிறது இரக்கத்தினால் உண்டான நியாய தீர்ப்பு தான் ஆண்டவர் நினைச்சிருந்தா உடனே இவங்களை அழிச்சிருக்கலாம் ஆனால் உடனடியாக இவர்களை அழிக்காமல் தேவன் தம்முடைய மகத்தான கிருபையினால இவர்களை பிழைக்க பண்ணி இவர் என்ன பண்றாருன்னா இங்கு இவர்களுக்கு தண்டனையை கூறுகிறார் முதல் தண்டனையாக ஆதாமுக்கு என்ன இங்க கூறப்படுகிறது என்றால் இதற்கு முன்பாக அவன் வேர்வை சிந்தி அவன் வந்து வேலை செய்யவில்லை முதல் விசையாக ஆண்டவர் இந்த பூமியிலே நீ கஷ்டப்பட வேண்டும் நீ கஷ்டம் என்றால் என்ன துன்பம் என்றால் என்ன வியாகுலம் என்றால் என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தக்கதாக வேர்வை சிந்தி நீ உன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிப்பாய் என்று சொல்லி முதல் சாபத்தை அங்கே கூறுகிறார் இரண்டாவதாக பெண்மணியை பார்த்து இவள் தான் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் சகல ஜீவன்களுக்கும் இவள் தாயானவள் இல்லை ஏவாள்னா அதான் அர்த்தம் இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ பிள்ளை பெறும்போது நீ பிரசவ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் அப்படின்னா இந்த வலி என்பது கிடையாது இது எல்லாமே சாபத்து நிமித்தமாய் வந்த ஒரு விளைவுகள் என்று பார்க்கிறோம் ஆதாமுக்கு கொடுத்த சாபம் அது ஏவாளுக்கு இப்போ சர்ப்பத்தையும் ஆண்டவர் விடலை ஆண்டவர் இந்த சர்ப்பத்துக்கு என்ன ஒரு சாபத்தை கொடுக்குறார் என்றால் இதுக்கு முன்னாடி சர்ப்பம் வந்து பறந்து தான் போகும் ஆனா இங்கே வந்து இனி நீ என்ன பண்ணுவன்னா பூமியின் மண்ணை தின்னு நீ பூமியில் என்ன பண்ணுவாய் நகர்ந்து நகர்ந்து போவாய் என்கின்ற ஒரு சாபத்தை அங்கே ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம் அதில் மிக முக்கியமாக சாத்தானுக்கு கொடுத்த ஒரு பெரிய சாபம் என்னென்னா இதோ அங்கு வாக்கு தத்துவத்தின் பிள்ளை ஆகிய கிறிஸ்து வருவார் உன் தலையை நசுக்குவார்வார் உன்னுடைய நிலை இதோட முடியும் என்பதை ஆண்டவர் இந்த வேத பகுதியிலே காண்பிக்கிறார் அப்படியானால் ஆதியில் ஆதாமும் ஏவாழும் பாவம் செய்த பிற்பாடு பிசாசனுடைய முடிவை ஆண்டவர் அங்கேயே வாக்குத்தமாக மனிதகுலத்திற்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் வகையிலே அங்கே எடுத்துரைத்தார் என்பதை நாம் சொல்லலாம் என்ன பாஷன் ஆமா இதுல ஒட்டுமொத்தமான இன்னொரு கான்சிகுவன்சஸை கொடுக்குறார் ஆதாம் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் நீ மறுபடியும் எங்க தான் திரும்புவாய் மண்ணுக்கே திரும்ப மண்ணுக்கே திரும்புவாய் ஆனால் அது வந்து இமீடியட் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அது ஏன் என்பதையும் நமக்கு இந்த டாக்டரின் அழகாக கொடுத்துருக்கிறாங்க நிச்சயமா பாச இன்னொரு இன்னொரு வசனம் சொல்லுது ஆதிமம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியம் சொல்கிறது ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளில சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் இது வந்து தேவனுடைய ஒரு வாக்கு ஆண்டவர் ஆதாமையோவாலையும் தோட்டத்தில் விடும்பொழுது அவங்களுக்கு கொடுத்த கட்டளை ஆனால் சாகவே சாவா என்றது தான் அவங்களுடைய அந்த நியதி அவங்க சாப்பிட்டா சாகணும் ஆனால் மூன்றாம் அதிகாரத்தில் சர்ப்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்ட பிற்பாடு சர்ப்பம் சொல் சொல்லுது நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்லு இப்போது இதில் ஆனால் நிஜமாகவே அந்த சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஜீவனோடு தான் இருந்தாங்க அவங்க சாகலை அப்போது இதில் சிலருடைய எண்ணங்கள் எப்படி போகுது அப்படின்னா தேவன் சொன்னது பொய்த்து போனது போலவும் பிசாசானவன் சொன்னது மெய் மெய்ப்பித்தது போலவும் காணப்படுகிறது இதனுடைய சாரம்சம் என்னது நிச்சயமாக இல்லை ஏன் அப்படின்னா தேவன் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவர் தம்முடைய வசனத்திலே நீதிபரர் என்று அவர் விளங்குகிறார் என்று சொல்லி சொல்ல மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் நம்ம ஞானமா வாசிக்கணும் மரணம் என்று சொல்லும்போது வேதாகமும் ரெண்டு கண்ணோட்டத்திலே நமக்கு மரணத்தை குறித்து போதிக்கிறது இவங்க வந்து இப்போ ஆஹ் பிசிக்கல் டெத்தை அவங்க வந்து பெறத்துக்கு முன்னாடி ஒரு ஆவிக்குரிய மரணத்தை அவர்கள் தழுவினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எபேசிரின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேனே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்போ மரணம் என்பது எதை குறிக்கிறதுனா நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் டெத் இதில் வந்து எவன் ஒருவன் அக்கிரமம் செய்கிறானோ அக்கிரமத்திலே விழுகிறானோ அந்த அக்கிரமத்தில் விழும் தன்மையையே ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு மரணம் மரணம் என்று சொல்லுகிறார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கெட்டகுமாரன் போகிறான் தூர தேசத்தில் போய் அவன் கெட்டு போயிட்டு திரும்பி வரான் கெட்டு போய்ட்டு திரும்பி வந்தவனை அங்கே அப்பா என்னன்னு சொல்கிறாரு இவன் மறித்தா மறித்து போயிருந்தான் இப்ப மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறான் அப்ப இந்த மரணம் என்று இங்கு சொல்லும் பொழுது முதல் இவங்க வந்து ஒரு ஆவிக்குரிய மரணத்தை இவர்கள் தழுவினார்கள் அதுல என்ன சம்பவித்தது என்றால் ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு நீங்கினது அதை வந்து எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா சங்கீதம் எட்டுல வாசிக்கிறோம் மகிமையினாலும் கணத்தினாலும் நீர் அவனை முடிசூட்டினீர் அப்போ இந்த மகிமை அவர்களை விட்டு நீங்கினதுனாலதான் அவங்க தாங்கள் நிர்வாணிகள் என்பதை என்ன பண்றாங்க உணர்ற உணர்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாங்கள் நிர்வாணிகள் என்பது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை சுற்றிலும் இருந்தது என்று பார்க்கிறோம் ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர் தேவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் என்பது ஆயிரம் வருஷத்தை குறிக்கிறது என்று நாம் பார்க்குறோம் தீர்க்க தரிசன அடிப்படையில் அப்படி நம்ம பார்க்கும்போது ஆதாம் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேல மனுஷன் யாருமே என்ன பண்ணலை உயிர் வாழலை தொள்ளாயிரத்தி சில்ற வருஷத்துலேயே யார் மறிச்சு போறா ஆதாம் மறிச்சு போறார் அப்ப அந்த ஒரு நாள் என்பது இட் இஸ் நாட் லைக் டே அந்த அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்பதின் அர்த்தம் என்னன்னா ஒருஸ்பெக்டிவ்ல அந்த ஆயிரம் வருஷம் முடிகிறதுக்கு முன்பாகவே ஆதாம் மறித்து போவார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலும் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தேவன் சாகவே சாவாய் என்று சொன்ன சொன்னது ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் மறித்திருக்கிறார்கள் அக்கிரமத்தில் அவர்கள் மறித்து போனார்கள் அப்படின்றத அடையாளமாக சொல்கிறது அதே வேளையில் இன்னும் ஆண்டவர் ஒரு நாள் என்பது ஆண்டவருடைய பார்வையில் ஆயிரம் வருஷங்களாக இருக்கிறது ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன முன்பதாக இந்த ஆதாம் மறித்து போனதையும் அடையாளமாக சொல்ல தொள்ளாயிரத்தி செல்ற வருஷத்துலேயே அவர் மறித்து போகிறார் எந்த மனுஷனுமே மெத்துசொலா தான் லாங்கஸ்ட் பர்சன் ஹூ லிவ்ட் ஆன் இயர்த் அவரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்தை எட்டல ஏன்னா தேனுடைய பிரமாணம் அதுதான் அந்த நாள் என்று குறிப்பது வந்து லைக் இட் ரிஃபர்ஸ் டு தௌசண்ட் இயர்ஸ் நிச்சயமா பாஷ்டா தொடர்ந்து பேசுவோம் பாஷ்டா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்களே மீண்டுமாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர காத்திருக்கிறது தயவாய் காத்திருக்கு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் ஃபஸ்ட் நம்ம சாகவே சாவாய் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ரெண்டு அடையாள சொற்களை இடைவேளைக்கு முன்பதாக பேசினோம் இப்போது ரெண்டு ரெண்டு காரியம் சொன்னீங்க ஒன்று சாகவே சாவாய் என்பது ஆவிக்குரிய மரணம் இரண்டாவது சாகவே சாவாய் என்பது கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் என்பதனால ஆயிரம் வருஷத்திற்குட்பட்ட அந்த காலத்தில் அவர்கள் மறித்து போயிருக்கிறார் அதையும் குறிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னீங்க ஏன் அந்த ஆயிரம் வருஷத்திற்கு பதிலாக தேவன் சாகவே சாவா என்று சொன்னது ஒரே நாளில் ஒரே நாள் நாளாக கூட இருக்கலாமே நிச்சயமா ஏன்னா இப்போ வந்து ஓய்வு நாள் பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கும்பொழுது யாம் என்கின்ற பதத்தை தான் பயன்படுத்துகிறார் ஒவ்வொரு நாள் முடிவிலும் அது வந்து இட் ரிஃபர்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் பீரியட் என்று பார்க்கிறோம் இந்த ஒரு கேள்விக்கும் வேதாகமே நமக்கு பதில் கொடுக்கிறது அதே மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தோல் உடையை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிப்போம் மூன்றாம் அதிகாரத்தில் இப்போ இந்த தோல் உடை எங்கேருந்து வந்தது அவங்களுக்கு அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு ஏதுவாக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அந்த ஆட்டின் தோலை தான் ஆண்டவர் அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு ஏதுவாக அங்கே மூடினார் என்று பார்க்கிறோம் இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் கிறிஸ்துவின் நீதியினால் நாம் பிழைப்போம் கிறிஸ்துவின் நீதியினால் நாம் மூடப்படுவோம் கிறிஸ்து தம்முடைய நீதியை நமக்கு தரிப்பிப்பார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது ஏன்னா அவர் வந்து அந்த கிருபாதார பலி அவர் தான் இவங்க அந்த நாளிலே மறிக்காதபடிக்கு ஆண்டவர் இவர்களை விடுவித்தார் காரணம் என்னன்னா நிச்சயமாய் அங்க ஒரு ஆடு அடிக்கப்பட்டது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில அங்க அந்த மூன்றாம் அதிகாரத்துல ஒரு பலி நடந்த மாதிரி இல்ல ஆனா நம்ம எந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம் என்றால் அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறதுக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன பண்ணாரு தோல் உடையை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம் அப்போ தோல் உடை எங்கேருந்து வந்தது என்றால் ஒரு பலி அங்கு செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் அந்த ஆட்டின் அந்த தோலை எடுத்து ஆண்டவருடைய நிர்வாணத்தை மூடினார் என்பதை அங்கு காண்பிக்கிறார் நிச்சயமா பாஸ் அப்போது ஆதாமும் ஏவாளும் பாவத்திற்கு பிற்பாடு தங்களுக்கு இஷ்டமானபடி ஒரு சில அத் அத்தியலைகளை கொண்டு வஸ்திரம் அணிவித்திருந்தார்கள் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அந்த அத்தியலைகள் அவருடைய நிர்வாணத்தை மூடுவதில்லை அந்த ஆட்டுக்குட்டியானுடைய வஸ்திரம் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோல் ஆனது அவருடைய வஸ்திரத்தை அடையாளப்படுத்துகிறது போல அவருடைய வஸ்திரம்தான் நிச்சயமாக அவருடைய பாவங்களை மூடும் அப்படின்றத அடையாளமாக செய்வோம் ஏன்னா இலைகளை குறித்து நீங்க சொன்னீங்க இந்த இலைகள் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் நம்முடைய சுயநீதியை அடையாளப்படுத்துக்கோம் நம்முடைய சுயநீதிகள் எல்லாம் அழுக்கும் கந்தலுமா இருக்கிறது என்று சொல்லி ஏசியா தம்முடைய புத்தகத்தில் எழுதுகிறார் ஆனால் ஆண்டவர் அங்க என்ன அடையாளமா காண்பிக்கிறார்னா நீங்களா உங்களுடைய ரட்சிப்புக்கு ஏற்படுத்தி கொள்ளுகிறது ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது ரட்சிக்காது என்பதை ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் கற்றுக் கொடுத்துட்டார் நம்ம ரட்சிப்பிற்காக நம்ம செய்ய முடியாது எல்லா முயற்சியும் ஒரு பாவம் பாவத்தினுடைய விளைவுகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் ஆனால் அதனுடைய முழு விளைவுகளை யார் ஏற்றுக்கொள்றா கிறிஸ்து கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார் அவர் தான் பலியாக வெளிப்பட்டு அந்த பலி சகலத்தையும் தாங்கினது என்பதை பின்னாடி நிறைய டாக்டர்ஸில் நம்ம அதை புரிந்து நிச்சயமாககாஷ் அப்போது கிறிஸ்துவானவர் எப்படி ஒரு மனித இடத்துல அன்பு செலுத்துகிறார் என்பது ஆதாமுடைய காலத்திலிருந்தே அது தெளிவாக விளங்கி வந்திருக்கிறது ஆமாம் அதில் என்னென்னா குறிப்பாக தேவனே உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் என்பது தான் அந்த மேன்மை நிச்சயமாக இன்னொரு கேள்வி பாஸ்டர் இப்போது பாவத்திற்கு உடனடியான விளைவுகள் வந்து கிறிஸ்துவ விட்டு பிரிந்தார்கள் அங்கு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது தீமை என்ன என்பதை அறிந்து கொண்டார்கள் இப்படி பார்க்குறோம் அதுக்கு பாவத்தினுடைய நெடுநாள் நீண்டகால விளைவுகள் என்ன பாவத்தின் விளைவாக உண்டான நீண்ட கா நீண்டகால விளைவுகள் நீண்டகால விளைவுகள் என்று சொல்லும்போது ரெண்டு கண்ணோட்டத்தில் அதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதில் வந்து ஆங்கிலத்தில் ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வயதாகுகிற ஒரு அனுபவம் பாவம் செய்யாமல் இருந்திருப்பார்களே என்றால் அவர்கள் எப்படியே இருந்திருப்பாங்க ஆதாம் எப்படி ஆண்டவர் உருவாக்கினாரோ அதே தோற்றத்திலே இருந்திருப்பார் உதாரணத்துக்கு ஒரு வாலிபனை போலவே இருந்திருப்பார் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாமே ஆனால் அந்த வாலிப நிலையை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறார் அதை தான் வந்து இப்போ வயசாகிடுச்சு சரீரத்தின் தோல் முதலானவைகள்லாம் ஒரு மாதிரி பெலவீனப்பட்டு போகிறது அதை பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்வார் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகிறான் நான் வெளியான மனிதனும் என்ன ஆகுறான் பலவீனப்பட்டு போகிறான் அவன் மறு அவன் வந்து வேறு விதமாக அவன் அழிந்து போகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறாங்க இதில் ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்னா ஆதி ஆகும் மூன்று பத்தொன்பதுல மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய் நீ மண்ணுக்கு திரும்ப திரும்புவாய் என்று சொன்னபடியே ரெண்டு பேருமே மறிச்சு போறாங்க அப்படியானால் அவர்களுக்கு அவர்களுடைய கால விளைவு என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே மறிச்சு போக நிச்சயமாக மறிக்க வேண்டிய ஆமா நிலை ஏற்படுகிறது அதான் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னது போல அந்த ஆயிரம் என்கின்ற வருஷத்தை அவங்களால என்ன பண்ணவே முடியல தொடவே முடியல அந்த தொள்ளாயிரத்தி செல்ற வருஷத்துலேயே ரெண்டு பேருமே மறைத்து போகிறத நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவன் ஒரு நன்மையான காரியத்தை முன்வைக்கிறார் ஆனால் பிசாசானவன் அழகாக ஒரு வஞ்சகத்தை முன்பதாக வைத்து மனித குலத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றி போட்டதை நம்ம பார்க்க முடிகிறது இப்போ பார்த்தா அந்த பாவத்தினுடைய குணம் என்ன பாவத்தினுடைய குணம் என்று பார்க்கும் பொழுது தேவன் விரும்பும் சித்தத்திற்கு நேர் எதிர்மறையான செயல் எல்லாமே பொல்லாங்கு என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டு வசனம் நம்முடைய டாக்டர்ல கொடுத்துருக்குறாங்க முதல் இதை எங்க நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வாக்கியம் அந்த தன்மையை நாம் ஏற்கனவே இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சர்ப்பம் வந்து வஞ்சனை உள்ளதாக இருந்தது அது தந்திரம் நிறைந்ததா இருந்து ஆதாமி ஏவாலயம் பாவத்திற்குள்ள என்ன பண்ணிருச்சு உட்படுத்தினது அப்ப அதுல என்ன ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் என்றால் தேவன் கொடுக்கிற கட்டளைக்கு நேர் எதிர்மறையாய் சொல்வதுதான் யாருடைய வேலை வேலை நிறைய விஷயத்துல மாதிரி பண்ணியிருக்கான் ஆண்டவர் ஓய்வு நாள்னு ஒரு நாளை கொடுத்தா இவன் வேற ஒரு நாள் சொல்வான் ஆண்டவர் பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லினா பிரமாணம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு சிலுவையில ஒழிஞ்சிருச்சு இப்படி எல்லாமே நேர் எதிர்மறையாய் சொல்லுகிற ஒரு அனுபவம் அதைதான் ஆண்டவர் ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் பவுல் மூலமாக பதினெட்டாவது வாக்கியத்திலிருந்து அந்த கடைசி வேத பகுதி வரைக்கும் சொல்கிறார் அதில் என்ன சொல்கிறார்னா சத்தியத்தை அநியாயத்திலே அடக்கி வைக்கிற இந்த அவபக்தியை பாவம் என்று சொல்லுகிறார் இதுதான் நியாயம் அப்படின்றது தெரியும் ஆனால் தெரிஞ்சும் வேணும் என்று வீணான காரியங்களை செயல்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அதுதான் பாவம் அது வந்து ஈவில் என்று ஆங்கிலத்தில் நாம் அழைக்கிறோம் அதாவது பாவத்தினுடைய குணம் என்பது நியாயமாக இருக்கிற ஒன்றையும் அது செய்யாமல் இருக்கிறதும் பாவம்தான் அப்படின்றது போல வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நிச்சயமாக பாஷா அப்போ இந்த பாவத்தினுடைய விளைவுகள் இவ்வளவு மோசமானதாக இருக்கிறது இவ்வளவு பலன் வாய்ந்ததாக இருக்கிறது ஆதியில் பரிசுத்தமாய் வாழ்ந்த பெற்றோர்களையே விழ தள்ளி போட்டது இன்றைக்கு இந்த பாவத்தினுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது அதே தன்மை தான் பாவம் என்பது அந்த ஆதியில் எப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டதாக இருந்ததோ அதே தன்மை தான் அது வந்து மரணத்திற்கேதுவாய் ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்துகிறது அதனுடைய முடிவு மரணம் தான் ரோமர் ஆறு இருபத்தி சொல்லும் சொல்லும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஒரு மனிதனும் அவன் மறித்து போவான் மரணம் என்பது வேற ஒன்றும் இல்லை தேவனை விட்டு பிரிந்து போகிற ஒரு அனுபவம் பிரிவு என்று பார்க்கிறோம் பிரிவுக்கு பேர் தான் மரணம் ஒருத்தங்க நம்ம கூட இருந்தாங்க ஆனால் மறிச்சிட்டாங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க நிச்சயமா பாஸ்டர் இதனால் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு உங்களுக்கு நன்றி பாஸ்டர் நேயர்களே பாவம் பொல்லாதது தேவன் நன்மையானதை வைத்திருக்க மனிதகுலம் பிசாசினுடைய வஞ்சகத்தினால் தீமையை தெரிந்து கொண்டு இந்த நாட்களில் வழிகளையும் வேதனைகளையும் எடுத்துக்கொண்டது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நேசித்து கிறிஸ்துவ காட்டுகிற வழியில் நடப்பதற்கு தேவன் விரும்புகிறார் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு பரலோகத்தின் தேவனை மயிமைப்படுத்தி அவர் வழியில் வாழ்வோம் பாவத்தை வெறுப்போம் பரிசுத்த தேவனை நோக்கி தரிசிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்